வணக்கம் வணக்கம், நான் ராஜலட்சுமி மூர்த்தி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஐஸோட இன்னொரு பார்ட், அதாவது அக்சசரி ஆர்கன் ஆஃப் ஐ. ஆல்ரெடி வந்துட்டு ஐஸோட ஸ்ட்ரக்சர் தென் பிசியாலஜி ஆஃப் விஷன் வந்து போட்டிருந்தேன். இதோட ஐஸோட அக்சசரி ஆர்கன்ஸோட ஐஸோட டாபிக் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அக்சசரி அப்படின்னா வந்துட்டு ஐஸ்க்கு பக்கத்துல என்னென்ன சின்ன சின்ன ஆர்கன்ஸ் இருக்கு அப்படின்றது தான் வந்துட்டு அக்சசரி. ஒரு ஷாப்புக்கு போனீங்கன்னா வந்துட்டு ஒரு மொபைல் வாங்கினீங்க அப்படின்னா அக்சசரி திங்ஸ் வந்துட்டு வாங்கலாம், ஹெட்செட் சார்ஜர் அதெல்லாம் வந்து சொல்லுவாங்களா. ஸோ சேம் லைக் தட் அக்சசரி ஆர்கன் ஆஃப் ஐனா ஐக்கு பக்கத்துல வந்துட்டு என்னென்ன ஆர்கன் இருக்கு அப்படின்றது தான் அக்சசரி ஆர்கன் ஆஃப் ஐ, சரிங்களா. ஐஸ்க்கு பக்கத்துல வந்துட்டு இங்க லாக்ரிமல் கிளாண்டு, லாக்ரிமல் சாக், டக்டு, ஐலிட்ஸ், ஐப்ரோஸ் இதெல்லாம் தான் வந்துட்டு அக்சசரி ஆர்கன்ஸ் என்று சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஐப்ரோஸ், ஐலிட்ஸ் அண்ட் ஐலேஷஸ், தென் லாக்ரிமல் அப்பாரட்டஸ். லாக்ரிமல் அப்பாரட்டஸ் எங்கே இருக்கு, லாக்ரிமல் கிளாண்ட் ஆர் லாக்ரிமல் அப்பாரட்டஸ் இந்த பார்ட்ல வந்துட்டு இருக்கு. ஐப்ரோஸ் தெரியும் உங்களுக்கு, ஐலிட்ஸ் வந்துட்டு தெரியும், ஐலேஷஸ் வந்துட்டு தெரியும். ஸோ ஐப்ரோஸ் ஃபர்ஸ்ட், ஐப்ரோஸ் வந்துட்டு எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிச்சஸ் ஆஃப் சூப்ரா ஆர்பிட்டல் மார்ஜின்ஸ் ஆஃப் த ஃப்ரண்டல் போன். இங்கே வந்து ஃப்ரண்டல் போன் இருக்கும், இது வந்துட்டு சூப்ரா ஆர்பிட்டல் ரிச்சஸ் இருக்கும். இதில் வந்துட்டு டூ ஹார்ட் ஷேப்பில் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் வந்துட்டு ஐப்ரோ. இதில் வந்துட்டு நிறைய நியூமரஸ் ஹேர் இருக்கும், அதாவது நிறைய ஹேர் வந்துட்டு ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அது வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக கிடையாது, ஒப்ளிக்காக வந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த இதனோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இது வந்து ஐபால ப்ரொடெக்ட் பண்ணுது. எதுல இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா டஸ்ட், ஸ்வெட்டிங் இந்த அதர் ஃபாரின் பாடி, சரிங்களா. நெக்ஸ்ட் ஐலிட்ஸ், ஐலிட்ஸ் வந்துட்டு எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்ட், இதுதான் வந்துட்டு ஐலிட்ஸ், அதாவது அப்பர் ஐலிட், இது வந்து லோவர் ஐலிட், இது வந்துட்டு அப்பர் ஐலிட், இங்கே கீழே இருக்கிறது வந்து லோவர், லோவர் ஐலிட், இந்த பார்ட் வந்து லோவர் ஐலிட். இது வந்து இட்ஸ் டூ மூவபிள் ஃபோல்ஸ், இது வந்துட்டு மேலையும் கீழே வந்துட்டு நகருது. தென் இது எங்க சிச்சுவேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபவ் அண்ட் பிலோ த ஃப்ரண்ட் ஆஃப் ஐ, கண்ணுக்கு முன்னாடி முன்னாடி கண்ணுக்கு முன்னாடி மேலையும் கீழே வந்துட்டு அமைஞ்சிருக்கு. இது வந்துட்டு ஃப்ரீ எட்ஜஸ் கர்வ்டு ஹேர், இதுதான் வந்துட்டு இந்த இதுதான் வந்து ஃப்ரீ எட்ஜஸ் சொல்லணும். இங்க வந்துட்டு கர்வ் லைக் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு இருக்குது, இது வந்து ஐ லேஷஸ் ஐலேஷஸ் மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும். ஸோ நான் நிறைய சொல்ல தேவையில்ல. இந்த ஐலிட்ஸில் வந்துட்டு என்னென்ன லேயர்ஸ் வந்துட்டு என்னென்ன டிஷ்யூ வந்துட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து தின் கவரிங் ஆஃப் தி ஸ்கின், தின் லேயர் வந்துட்டு ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட் வந்து லூஸ் கவரிங் டிஷ்யூஸ் வந்துட்டு இருக்குது, அது வந்து ஏரியலர் டிஷ்யூ. நீங்கள் வந்துட்டு இந்த ஐலிட்ஸ் வந்துட்டு தொட்டு பார்த்தாலே வந்துட்டு தெரியும், ரொம்ப வந்துட்டு மெலிசா லூஸாக வந்துட்டு இருக்கும். இதில் வந்துட்டு டூ மசில்ஸ் வந்துட்டு இருக்குது, என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிகுலாரிஸ் ஆக்குலை, அது வந்து ஐலிட்ஸ் க்ளோஸ் பண்ணுறதுக்கும், லெவாட்டர் பால்பப்ரே சுப்பீரியாரிஸ் இது வந்துட்டு ஐலிட்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐலிட்ஸில் வந்துட்டு டார்சல் பிளேட் வந்துட்டு இருக்குது, இது வந்து மாடிஃபைடு ஸ்வெட்லாண்ட் இங்கே காமிச்சிருக்காங்க பாருங்கள் இந்த ப்ளூ கலரில், இது வந்து ஐலிட்ஸில் வந்துட்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த பார்ட்டில் வந்துட்டு இருக்கும், இது வந்து ஆயிலி மெட்டீரியலை வந்துட்டு செக்ரீட் பண்ணும். அதனோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸை வந்து ட்ரைனஸ்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறது தான், தடுக்கிறது தான் வந்துட்டு அதனோட வேலை. நெக்ஸ்ட் வந்துட்டு கன்ஜெக்டிவா, கன்ஜெக்டிவானா வந்துட்டு என்ன மேடம் எங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குன்னு நிறைய வந்துட்டு நிறைய ஸ்டூடெண்ட் கேட்டாங்க. இந்த லென்ஸ் சாரி பீப்புளுக்கு மேலே வந்துட்டு ஒயிட் டிரான்ஸ்பரன்ட் ஸ்ட்ரக்சராக இருக்கும், அது கார்னியா சொல்லும், அதை சுற்றி இருக்கிறது எல்லாமே கன்ஜெக்டிவாக தான். அதில் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பார்ட் சொல்லியிருக்காங்க, ஒயிட் கலரில் இருக்கிறது பல்பர் கன்ஜெக்டிவா, இங்கே இருக்கிறது பல்பபிள் கன்ஜெக்டிவா, இந்த பார்ட் வந்துட்டுலாம் இந்த ஐலிட்ஸ் வந்துட்டு கீழே அப்படியே பிஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா வாஸ்குலர் ஸ்ட்ரக்சர் அதாவது ரெட்டிஷாக வந்துட்டு தெரியும், அதுதான் வந்துட்டு கன்ஜெக்டிவா அப்படின்னு சொல்லுவோம், கன்ஜெக்டிவல் ஃபோர்னியஸ். இதெல்லாமே வந்துட்டு கன்ஜெக்டிவா தான். இது வந்துட்டு எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் மெம்பரேன் விச் லைஸ் ஐலிட்ஸ் அண்ட் ஃப்ரண்ட் ஆஃப் த ஐபால், அதாவது ஐபாலோட ஃப்ரண்ட்ல வந்துட்டு இருக்கு. இதில் ரொம்ப வந்துட்டு பிளட் சப்ளை வந்துட்டு இருக்கும், அதான் ஹைலி வாஸ்குலர் காலம்னர் எபிதீலியம். கார்னியல் கன்ஜெக்டிவா, இது இந்த இடத்தாங்க வந்துட்டு ரொம்ப வாஸ்குலர் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு இருக்காது, வாஸ்குலர் எபிதீலியம்ஸ் வந்துட்டு இருக்காது. ஸோ அதான் லெஸ் வாஸ்குலர் ஸ்ட்ராட்டிஃபைடு எபிதீலியம்னு சொல்கிறாங்க. ஐ ட்ராப்ஸ் வந்துட்டு இந்த ஐலிட்ஸில் தான் வந்துட்டு போடுவாங்க. இந்த மீடியல் லேட்டரல் ஆங்கிள் ஆஃப் ஐ க்ளோசஸ் கால்டு மீடியல் லேட்டரல் கேன்தஸ், இதை வந்துட்டு இது லேட்டரல் கேன்தஸ், இங்கே இருக்கிறத வந்துட்டு மீடியல் கேன்தஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஐலிட்ஸ் மார்ஜின்,
ஐலெட்ஸ் மார்ஜின் வந்துட்டு எது அப்படின்னா இதுதான் இதுதான் வந்துட்டு ஐல் இது வந்து ஐல் இது இதுல மேலையும் கீழே இந்த மார்க் பண்ணி காமிச்சிருக்காங்க பாருங்க இதுதான் மார்ஜின் எட்ஜஸ் ஆஃப் ஐலெட்ஸ் நியூமரஸ் செபேஷியஸ் கிளாண்ட் நீங்க வந்துட்டு உங்க கண்ணுல அழகா பாக்கலாம் இதுதான் இந்த இந்த எட்ஜ்ல தான் வந்துட்டு நிறைய ஸ்வெட் கிளாண்ட் அதாவது செபேஷியஸ் கிளாண்ட் வந்துட்டு இருக்கு அதனோட ஓபனிங் தான் வந்துட்டு அங்க இருக்கும் ஐலேஷஸ்க்கும் ஐலிட்ஸ்க்கும் நடுவுல நடுவுல மொட்டை மொட்டையா சின்ன சின்னதா வந்துட்டு இருக்கும் குட்டி குட்டியா பாருங்க நெக்ஸ்ட் வந்து டார்சல் கிளாண்டும் வந்துட்டு ஐலிட்ஸ்ல வந்துட்டு ப்ரெசென்ட் ஆயிருக்கு அது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிலி மெட்டீரியலை வந்துட்டு செக்ரீட் பண்ணும் ப்ரெசென்ட் ஓவர் த கன்ஜெக்டிவா கன்ஜெக்டிவாக்கு மேல வந்துட்டு செக்ரீட் பண்ணும் சரிங்களா அதான் ட்ரைனஸ் ஐஸோட ட்ரைனஸ் வந்துட்டு ப்ரிவென்ட் பண்ணுது அதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐலிட்ஸ் ஐலேஷஸ் ப்ரொடெக்ட் த ஐ ஃப்ரம் இன்ஜுரி ஐலிட்ஸோட ஃபங்க்ஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா அது ஐஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது எதுல இருந்து இன்ஜுரியில இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது அது மட்டும் இல்ல ஏதாச்சும் ரிஃப்ளெக்ஸ் கண்ணுக்கு கிட்ட ஏதாச்சும் பொருள் எடுத்துட்டு போனா கண்ணை வந்துட்டு பிளிங்க் பண்ண வைக்கும் க்ளோஸ் பண்ண வைக்கும் சரிங்களா 3 to 7 seconds இன்டர்வல்ஸ் ஒவ்வொரு டைம் நம்ம ஐஸ் வந்து பிளிங்க் ஆகுறப்போ கண் சுமட்டுறது வந்து 3 to 7 seconds இன்டர்வல்ல வந்துட்டு நடந்துட்டு இருக்கு நெக்ஸ்ட் லாக்ரிமல் அப்பாரட்டஸ் லாக்ரிமல் கிளாண்ட் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஸோட லெப்ட் லேட்ரல் பொசிஷன்ல வந்துட்டு சிச்சுவேட் ஆயிருக்கு இங்க இருந்து வந்துட்டு லாக்ரிமல் டக்ட் வந்துட்டு இருக்கு இது வந்து டியரை வந்துட்டு செக்ரீட் பண்ணும் அதாவது 1 லாக்ரிமல் கிளாண்டும் 2 லாக்ரிமல் கெனாலிக்குள்ள இதுதான் மேல ஒண்ணு கீழே ஒண்ணு இருக்கு 1 லாக்ரிமல் சாக் இது இது வந்து லாக்ரிமல் டக்ட் சரிங்களா இது வந்துட்டு என்ன எங்க வந்துட்டு அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் ப்ரெசென்ட் சூப்ரா ஆர்பிட்டல் மார்ஜின் இன் ஃப்ரண்ட் ஆஃப் போன் அண்ட் லேட்டரல் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஐ அதாவது இங்க லேட்டரல் ஆஸ்பெக்ட் ஆஃப்னா ஐனா இங்க ஃப்ரண்ட் ஆஃப் த போன்னா போனுக்கு முன்னாடி வந்துட்டு இருக்கு இந்த ஈச் கிளாண்ட் வந்துட்டு ஆல்மண்ட் ஷேப்ல வந்துட்டு இருக்கும் சைஸ் ஷேப் எல்லாமே ஆல்மண்ட் பாதாம் பருப்பு இருக்கு பாத்தீங்களா அந்த ஷேப்ல வந்துட்டு இருக்கும் தீஸ் லாக்ரிமல் கிளாண்ட் செக்ரீட் டியர்ஸ் அதாவது இது வந்து டியர்ஸ் வந்து செக்ரீட் பண்ணும் அது என்ன வந்துட்டு அந்த டியர்ஸ்ல இருக்கு அப்படின்னா வாட்டர் மினரல் அண்ட் ஆன்டிபாடிஸ் அண்ட் லைசோசைம்ஸ் இது சால்ட் இது எல்லாமே வந்துட்டு கம்போஸ்ட் ஆயிருக்கும் நம்ம அதனால அந்த அழுகிறப்ப வந்துட்டு டியர்ஸ் எல்லாம் வந்துட்டு வாயில பட்டுச்சுன்னா சால்ட் டேஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா அது இதுனால்தான் அது கம்போஸ்ட் ஆஃப் தீஸ் மெட்டீரியல்ஸ் வாட்டர் மினரல்ஸ் எல்லாமே தீஸ் டியர்ஸ் என்டர் இன் டு த ஐ த்ரூ த லாக்ரிமல் டக்ட் இந்த டியர்ஸ் வந்துட்டு எப்படி வரும்னா லாக்ரிமல் டக்ட் வழியா வந்துட்டு ஐஸ்க்கு வந்து அப்புறம் லாக்ரிமல் சாக் வழியா வந்துட்டு கீழே வந்துடும் டூ கெனாலிக்குள்ளே லைவ் ஓவர் த அபோவ் ஒன் செப்பரேட்டட் மீடியல் கேன்டஸ் பை ஸ்மால் ரெட் பாடி காரன்குள் காரன்குள் வந்துட்டு இந்த இந்த பார்ட் இருக்கு பாருங்க இதுதான் வந்துட்டு காரன்குள் அப்படின்ட்டு சொல்றோம் டூ கெனாலிக்குள்ளா வந்துட்டு இந்த மேலையும் கீழே வந்துட்டு இருக்கு பாருங்க இதுதான் வந்துட்டு கெனாலிக்குள்ளை அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா கேன்டஸ் வந்துட்டு செப்பரேட் பண்ணியிருக்கு அது வந்து சுப்பீரியர் கெனாலிக்குள்ளை இன்பீரியர் கெனாலிக்குள்ளை மேல இருக்கிறது சுப்பீரியர் கெனாலிக்குள்ளை கீழே இருக்கிறது வந்து இன்பீரியர் கெனாலிக்குள்ளை இந்த 2 லாக்ரிமல் கெனாலிக்குள்ளை வந்து 1 லாக்ரிமல் சாக்ல வந்துட்டு ஓப்பன் ஆயிருக்கும் இந்த லாக்ரிமல் சாக்ல இருந்து லாக்ரிமல் டக்ட் வழியா நோஸ்க்கு வந்துட்டு வரும் அதனால தான் நம்ம அழுகிறப்ப வந்துட்டு நோஸ்ல வந்துட்டு தண்ணி வர்றது சரிங்களா இந்த லாக்ரிமல் கிளாண்டில் இருந்து இங்க லாக்ரிமல் டக்ட் வழியா ஐஸ் ஐஸுக்கு வரும் ஐஸ்ல இருந்து சுப்பீரியர் கெனாலிக்குள்ளே இன்பீரியர் கெனாலிக்குள்ளே வழியா லாக்ரிமல் சாக்குக்கு வரும் வந்து லாக்ரிமல் டக்ட் வழியா நோஸ்க்கு வந்துட்டு மூக்கெல்லாம் எழுப்பும் பாருங்க அழுகிறப்ப பிகாஸ் ஆஃப் தீஸ் திங்ஸ் சரிங்களா நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டியர்ஸ் டியர்ஸோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்னியல் பிளிங்கிங் அது வாஷிங் அவே இரிட்டேட்டிங் மெட்டீரியல்ஸ் நம்ம ஐஸ்ல அதை வச்சு டஸ்ட் மற்றதும் இருந்துச்சுன்னா வெளியில வந்துட்டு வந்துடும் அது மட்டும் கிடையாது இது இன்ஃபெக்ஷனை வந்துட்டு ப்ரிவென்ட் பண்ணும் இந்த லைசோசைம் வந்துட்டு மைக்ரோபியல் ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட் அது இன்ஃபெக்ஷனை வந்துட்டு ப்ரிவென்ட் பண்ணுது ட்ரைனஸ் ஆகிறது வந்துட்டு கம்மி பண்ணுது நரிஷ்மெண்ட் வந்து கார்னியாக்கு கொடுக்குது சரிங்களா இதுதான் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டியர்ஸ் இதுதான் வந்துட்டு அக்சசரி ஆர்கன்ஸ் ஆஃப் ஐஸ் இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஐஸ் டாபிக் வந்துட்டு ஓவர் இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ல வந்துட்டு சொல்லுங்க ஸ்மார்ட்டா படிங்க நீட்டா படிங்க பி சேஃப் தேங்க்யூ சீ நெக்ஸ்ட் வீடியோ